உரையாற்றிய மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்கு ஜனநாயகம் மறுக்கப்பட்டமையே யுத்தம் ஏற்படுவதற்கான பிரதான காரணம் என தெரிவித்தார். 70 வருடங்களில் நாடாளுமன்றம் செய்தவற்றை இங்குள்ள உறுப்பினர்கள் கூற முடியாதுவிடனும் சுவர்களை கேட்டால் அதற்கு தக்க பதில் கிடைக்கும் என்றார். கடந்த 70 வருடங்களில் இந்த சபை ஜனநாயகத்தை பாதுகாத்துள்ளது என பலர் கூறினாலும் இதற்குள் ஜனநாயகம் மறுக்கப்பட்ட சம்பவங்களும் அரங்கேறி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுபான்மையின மக்களான அநேக மக்களின் வாக்குரிமை பறிக்கப்பட்டது முதல் இன்னும் பல தேசிய ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவித்த சம்பவங்களும் 70 வருட நாடாளுமன்ற காலத்தில் இடம்பெற்ற கசப்பான உண்மைகள் என கூறிக்கொள்ளலாம். எனவே நாடாளுமன்றத்திற்கும் மக்களுக்கும் பொறுப்பு கூறக்கூடியவர்கள் இந்த உயரிய பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டார். பிரஜாதந்திரவாதி கேந்திரஸ்தானம் தமை பிரஜாதந்திரவாதி கெல சிந்த தெமு மத்தியஸ்தான போட பத்தும்.